கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையும் பகுதி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறை வசனம் 25. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. பிரியமானவர்களே, வார்த்தைகளுக்கு வாழ்வு உண்டு, வார்த்தைகளுக்கு ஆற்றல் உண்டு. வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. சாதாரண மனித வார்த்தைகளும் நம்முடைய மனதை பாதிக்கின்றன. நாம் சோர்ந்திருக்கின்ற பொழுது பிறர் நமக்கு கொடுக்கின்ற ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றன. கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலையும் அது கொடுக்கிறது. நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. சாதாரணமாக மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சூழ்நிலைக்கேற்ப சொன்ன வார்த்தைகளையே நான் சொல்லவில்லை என்று சொல்லி அதை மாற்றக்கூடியவர்களாக மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் அப்படி அல்ல. கடவுளுடைய வார்த்தைகள் என்றென்றுமே நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இறைவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் இன்றும் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவனவாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் மாறவே மாறாது. அந்த வார்த்தைகள் புதிய தெம்பையும் புதிய ஆற்றலையும் புதிய சக்தியையும் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலாக அவை செயல்படுகின்றன. ஆனால் அந்த வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து விடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகள் நமக்கு சக்தியை கொடுத்து நம்மை வழிநடத்துகின்ற வார்த்தைகளாகத்தான் கடவுளுடைய வார்த்தைகள் இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வார்த்தைகள். என்றென்றும் நிலைத்திருக்கின்ற இந்த வார்த்தையை தான் தொடக்கத்திலே வாக்காக இருந்த இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 1:14 வசனத்திலே வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் கடவுள் மனிதராக பிறக்கின்றார், வார்த்தை மனு உருவெடுக்கின்றது, அந்த வார்த்தை நம்மை அன்பு செய்வதாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை தான் நற்செய்தியாக உங்களுக்கு அளிக்கப்படுகின்றது என்பதை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1:25 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றலின்படி, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமையின்படி, கடவுளுடைய வார்த்தை எப்படி என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வார்த்தைகளாக நற்செய்தியாக மாறுகின்றதோ அதே போல நம்முடைய வார்த்தைகளும் மாற வேண்டும். இதைத்தான் கடவுள் நமக்கு இன்று தெள்ள தெளிவாக கொடுக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை நிலையாக இருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். அதை நற்செய்தியாக எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் தங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து கொண்டார்கள். அந்த ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் அனைவருக்கும் உயிர் கொடுக்கும் விதமாக, ஆற்றல் கொடுக்கும் விதமாக இந்த ஆவியானவர் அவர்களிலே செயல்பட்டார். எனவே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற இந்த இறை வார்த்தையை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நற்செய்தியை இயேசு மனு உருவானார், அந்த மனு உருவெடுத்த தேவன் ஆண்டவர் நம்மை இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பாதைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்ற நற்செய்தியை, இயேசு கிறிஸ்து என்னும் நற்செய்தியை இந்த திருத்தூதர்கள் அறிக்கையிட்டார்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்து நம்முடைய வாழ்வாக்க இன்றைய நாளிலே இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அன்பின் விண்ணக தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். வார்த்தையாக இருந்த ஆண்டவர் இயேசு மனு உருவெடுத்து எங்களோடு தங்கினார். அந்த வார்த்தைகளின் வழியாக நீர் என்றென்றும் நிலைத்திருக்கிறீர் என்பதையும் அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க அறிவிக்க நீதாமே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.